ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா லிவர் ஃப்ரை தான். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 250 கிராம்ஸ் லிவர் இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். கருவேப்பில 2 வரமிளகாய், இதில் 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு சீரகம், கடுகு உளுந்தம்பருப்பு, ஆயில், சால்ட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து இது கொஞ்சம் நல்லா காயட்டும். இது காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இது ரெண்டையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருந்த வரமிளகாவை இதில் கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கருவேப்பில 1 கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து நல்லா ஃப்ரை ஆனதாக நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்க விடுங்க. இப்போது நான் 1/2 டீஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்க்குறேன் இந்த ஆனியன் வதங்கிறதுக்காக. இது வந்து கொஞ்சம் நல்ல ப்ரௌன் ஆகணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் கழுவி எடுத்து வச்சுருந்த லிவர் சேர்த்துக்கலாம். லிவர் சேர்த்து இந்த இதை 1 மினிட் வந்து இதுலேயே கிளறி விடுங்க. இந்த ஆயிலேயே வந்துட்டு நல்லா கோட் ஆகட்டும். மசாலெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி கலர்னதுக்கு அப்புறமா இதில் இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இதில் 1/2 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இதை இப்போ நம்ம வேக விட போகிறோம். 1 20 to 25 மினிட்ஸ் வேகணும்.
இது வந்துட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம இதை இப்போ வேக வச்சுக்கலாம். இந்த டைமில் எனக்கு சால்ட்டு கம்மியாக இருந்தனால நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சால்ட்டு சேர்த்துருக்குறேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், மூடி போட்டு ஒரு 20 minutes வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு 15 minutes ஆயிருக்கு, இந்த மாதிரி வெந்திருக்கு. நீங்கள் கீழே லைட்டாக அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. திரும்ப மூடி போட்டு இதை நாம் ஒரு 10 minutes வேக விட்டுடலாம். ஸோ பாருங்கள், இப்போது நாம் லிவர் வந்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு 20 minutes ஆயிருக்கு, இந்த மாதிரி வெந்திருக்கு. தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துனதுக்கப்புறமா நாம் இதை வந்து இப்படி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட லிவர் ஃப்ரை ரெடி ஆயிருக்கு. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் வித் சுப்புவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.